ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா புத்தகம் 58 அதிகாரம் 8 வசனம். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையினுடைய முன்னிலைக்கு மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையினுடைய பின்னணியத்திற்கும் ஒரு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். வேதத்தில் வாசிக்கிறோம் ஏசாயா புத்தகம் 52 அதிகாரம் 12 வசனத்தில், நீங்கள் தீவிரித்து புறப்படுவது இல்லை, நீங்கள் ஓடி போகிறவர்களை போல ஓடி போவதும் இல்லை, கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, இஸ்ரவேலின் தேவன் உன் வாழ்க்கையின் பின்னாடி உன்னை காக்கிற தேவனாக இருப்பான். கர்த்தர் நல்லவர். இரண்டாவது வாசிக்கிறோம் ஏசாயா 58 அதிகாரம் 8 வசனத்தில், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். யாத்திராகமத்தில் ஒரு சம்பவத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு அது விளங்கும். யாத்திராகமம் 14 அதிகாரம் 19 வசனத்தில், இஸ்ரவேல் சிவந்த சமுத்திரத்தின் முனையிலே பாளையம் இறங்கியிருக்கிறார்கள். பின்னாடி திரும்பி பார்க்கிறார்கள், பார்வோன் 600 ரதங்களோடு கூட புறப்பட்டு வருகிறார். முன்னே வழி இல்லை, பின்னே நெருக்கம். தங்களுக்கு இக்கட்டு வந்தது என்று அவர்கள் நினைத்த பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது, பின்னே பார்வோனின் சேனை வந்த பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதன் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னே இருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்களுக்கு பின்னே நின்றது என்று வேதம் சொல்லுகிறது. காரணம், எங்கே ஆபத்தோ எங்கே பிரச்சனையோ தேவன் அங்கே தம்முடைய தூதனையும் மேகத்தையும் அனுப்பினார். ஆகவே தான் ஏசாயா சொல்லுகிறான், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அன்றைய பிள்ளையே, உனக்கு பின்னாடியும் தேவன் தம்முடைய மகிமையா உன்னை காப்பாற்றுவான். மூன்றாவது, ஏசாயா புத்தகம் 30:21, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் பொழுதும் நீங்கள் இடதுபுறமாய் சாயும் பொழுதும் வழி இதுவே என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், வழி தெரியாமல் இருக்கும் பொழுது, எந்த பக்கத்தில் போவது என்று சொல்லி நீ குழம்பி இருக்கும் பொழுது, பயப்படாதே, உனக்கு பின்னாலே உன் காதுகள் கேட்கும்படி தேவன் உன்னோடு கூட பேசுவார். எங்கே பேசுகிறாரா? உனக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தைகளை உங்கள் காதுகள் கேட்கும். கர்த்தர் நல்லவர். வேதத்தில் வாசிக்கிறோம் 4 ஆதியாகமம் 22:13 வசனத்தில், தன் குமாரன் ஈசாக்கை பலியிடும் பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டமே கையே போடாதே என்று சொன்ன உடனே, இதோ பின்னாக புதரில் தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை ஆபிரகாம் கண்டான். மறக்காதீர்கள், உன் வாழ்க்கையின் அத்தனை தேவைகளையும் உனக்கு பின்னால வச்சிருக்க. ஆபிரகாமுக்கு தெரியாது தனக்கு பின்னே இப்படி ஒரு ஆடு இருக்கிறது என்று. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஆபிரகாம் பின்னாக திரும்பி பார்க்கிறார், அவனுக்கு பலிக்குரிய ஆடு அங்கே இருக்கிறது. இந்த காலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையின் முன்னே மட்டுமல்ல, உன் வாழ்க்கையின் பின் காரியத்திலும் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்துவேன். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். மே காட் பிளஸ் யூ.